ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஆர்னவ் அவர்கள் எவிக்ட் ஆகிட்டாருன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அவர் வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு முன்னாடி ஒரு தரமான சம்பவம் பண்ணிட்டு போயிருக்காரு. பாய்ஸ் டீமில் எல்லாரையும் கதற விட்டு போயிருக்காரு. இது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இது விஜய் சேதுபதி நான் சொன்னது தான். பாய்ஸ் டீம் வந்து எல்லாரும் வந்து ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் மறைஞ்சி விளையாடுறாங்க. ஒருத்தரை முன்னாடி நிறுத்திட்டு அவங்க எல்லாருமே பின்னாடி வந்து சேஃப் பிளே பண்ணுறாங்க. ஒருத்தர் சொல்கிறத மட்டும் கேட்டுட்டு ஜிங்சாங் தட்டி ஒரு கேம் விளையாடுறாங்கன்றதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி தான் வந்து ஆர்னவும் சொல்லிட்டு போயிருக்காரு. பாய்ஸ் டீம் வந்து ஒருத்தரையே டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. அது யாருன்னு எல்லாருக்குமே நல்லா தெரியும், முத்துக்குமார் அவர்கள் தான். அவர் சொன்னது கரெக்டாக இல்லையன்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். பட் ஆனால் இது ஒரு பெரிய சண்டையாக நடந்திருக்கு வீட்டுள்ள. ஏன்னா ஆர்னோ வந்து வீட்டுள்ள நல்லவர் மாதிரியே க்ரியேட் பண்ணியிருந்தார்ல, இவ்வளோ நாளாக வெளியே போகும்போது அவர் டபுள் ஃபேஸ் காமிச்சிட்டு போயிருக்காப்புல. அதான் உண்மை. விஜய் சேதுபதினாவே காண்டாயிட்டு எப்போ சாமி நீ போடா அப்படின்ற மாதிரி அமுச்சு விட்டதா கேள்விப்பட்டோம். உள்ளேருந்து வந்த நியூஸ் அப்படி தான் இருக்குது. பட் ஆனால் அதை நம்ம எபிசோடில் பார்க்கும்போது அதை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரில. பட் ஆனால் உள்ள ஒரு சண்டை நடந்திருக்கு. அதுக்கு இன்னொரு காரணமும் என்னன்னா, உள்ள ஒரு டாஸ்க் மாதிரி கொடுப்பாங்களே, எப்பயுமே யாராவது ஒருத்தர் நாமினேஷன் ஆகுறாங்கன்னா உள்ள வந்து ஒரு டாஸ்க் மாதிரி கொடுத்து ஒரு கேம் விளையாடுவாங்க. அந்த மாதிரி வந்து விளையாடும் போது யாரோ ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸாக இல்லை அந்த பிபி ஒஸ்ட்லாம் பண்ணாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி அந்த சொம்பு தூக்கி அந்த மாதிரி அவார்டா இல்லை வேற எதனா ஒரு அவார்டான்னு தெரில, ஒரு அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து அதாவது ஒரு நேம் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து எல்லாரும் வந்து நம்ம ஆர்னவ் கொடுத்துட்டு இருக்காங்க போல, பாய்ஸ் டீம் எல்லாருமே. அதனால தான் அவர் பெருசாக காண்டாயிட்டு இருக்காரு போல. இந்த விஷயம் அப்படி தான் வருது. பட் ஆனால் உள்ள எபிசோட் உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் ஃபுல் விஷயம் என்னன்ட்டு. பட் ஆனால் ஆர்னவ் அவர்கள் ஒரு பெரிய சண்டையை கிரியேட் பண்ணிட்டாரு, இதுதான் உண்மை. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு யார் ஃபர்ஸ்ட் சேவ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே அன்எக்ஸ்பெக்டட் தான். நான் வந்து முத்துக்குமார் இல்லைனா சௌந்தர்யா இவங்க யாராவது தான் சேவ் ஆவாங்க, இல்லை விஜய் விஷால் சேவ் ஆவான்னு பார்த்தோம். பட் அப்படிலாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் சேவ் ஆனது வந்து ஜெஃப்ரி அவர்கள். ஜெஃப்ரி சேவ்டுன்னு அந்த மொமெண்ட் வந்து உள்ள பெரிய கிளாப்ஸ் வந்திருக்கு, வேற லெவலில் இருந்திருக்கு. அதே மாதிரி ரஞ்சித் சார் அவர்களையும் காப்பாற்றிருக்காங்க. செகண்ட் வந்து சௌந்தர்யாவை காப்பாற்றிருக்காங்கன்னு சொல்லிட்டு நியூஸ் வந்திருக்கு. தேர்டு வந்து என்னடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும், சாச்சனா அவர்களை காப்பாற்றிருக்காங்களாம். இது எந்த பேஸில் காப்பாற்றினாங்கன்னு தெரியல. நேற்று முத்துக்குமாருக்கும் விஜய் விஷாலுக்கும் ஒரு ரோஸ்ட் ஒன்று கொடுத்துருந்தாரு நம்ம விஜய் சேதுபதி. ஆனால் அதனால் கூட அவங்கள வந்து ஃபஸ்ட்டு சேவிங் மூமெண்ட்டில் இல்லாமல் இருந்திருக்கலாம். பட் ஆனால் ஜெஃப்ரியை வந்து ஃபஸ்ட்லேயே வந்து காப்பாற்றுறது வந்து ஒரு ட்ரிக்கு தான். ஏன்னா எல்லாருமே வந்து உள்ள பயத்திலே இருப்பாங்க. இப்போ ஜெஃப்ரி கிட்ட பேசும்போது முதல்லாம் ஜெஃப்ரி ஒரு ஆளாவே கன்சிடர் பண்ணாமல் ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ஜெஃப்ரிக்கு ஓட்டுக்கள் வெளியே அதிகமாக இருக்குதுன்றது தெரிஞ்சதுன்னா அவங்க உள்ள வந்து கொஞ்சம் சேஃப் கேம் ப்ளே பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. பட் ஜெஃப்ரியும் சும்மாலாம் இல்லைங்க, நல்ல பிளேயர் தான். அதே மாதிரி வந்து மூணாவது சாச்சனாவை சேவ் பண்ணது தான் எனக்கு ஒரே ஷாக்கு. சாச்சனாவுக்கு எந்த ஓட் பேஸ்லடா நீங்கள் மூணாவது சேவ் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அப்படி தான் உள்ளேருந்து வர தகவலும் இருக்கிறது. அதுக்கப்புறமேட்டு ஃபோர்த்து விஜய் விஷால் சேவ் ஆகிறாரு, ஃபிஃப்த்து வந்து நம்ம முத்துக்குமார் சேவ் ஆகிறார். இப்படியே ஒருத்தர் ஒருத்தராக சேவ் ஆகிட்டு இருக்காங்க. ஆர்னவ் வந்து இவரோனாலாம் நல்ல மாதிரி நடிச்சுட்டு வெளியே போகும்போது ஒரு சண்டையை போட்டு போயிருக்காரு. அந்த ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா கூட தெரியும், தர்ஷா குப்தா கிட்ட ஒரு சண்டையை போட்ட மாதிரி தான் அது வந்து ப்ரொஜெக்ட் ஆச்சு. அதுதான் அவர் நான் வெளியே போகிறேன், என்னோட டபுள் ஃபேஸே காமிச்சிட்டு போயிறேன் அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா அவர் இது வரைக்கும் வீட்டு உள்ள சிங்கிள் ஃபேஸ் மட்டும் தான் காமிச்சிட்டு இருந்தார். ஏன்னா அன்சிதா கிட்ட ஒரு லவ் ட்ராக் ஓடிட்டு இருந்தது. பட் ஆனால் இது எனக்கு நான் என்ன யோசிச்சேன்னா, இப்போ தான் ரெண்டு பேரும் லவ்வர்ஸ் வந்து சண்டை போட்டிருக்காங்க, இதுக்கப்புறமேட்டு மறுபடியும் ஒரு லவ் கண்டென்ட்டுக்குள்ளே வந்து இவங்க வந்து மறுபடியும் பிரேக்கப் போய் வெளியே அனுப்புவாங்கன்னு நினச்சேன். பட் ஆனால் மக்கள் ஓட்டு முதலே போட்டு வெளியே அமுச்சிட்ருக்காங்க. நல்லது தான், ஆர்னவ் வெளியே போனது நல்லது தான். ஏன்னா உள்ள அப்படியே நல்ல மாதிரியே காமிச்சிட்டு இருந்தாரு. ஆர்னவ் வெளியே போனதில் நிறைய பேர் சந்தோஷமாக இருக்காங்க. ஆர்னவ் வெளியே போனது பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க, அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் ஐக்கனை தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோலாம் உடனே உடனே வந்து சேரும். லவ் யூ, பை, டேக் கேர்.